welcome back to my YouTube channel. Actually, when the lockdown time level, the Naria number tripe on Olaya, Yepilla, Sapla, Yenabarla, Samakala, Abdin Sultan, Naria, and the tripe on it, no lockdown time level, Yamaka Valley Lelia. So, where a valley lama, where a valley lama, Ukanduka, the bore at Kiway Abdin Sultan, now or Piria Kario Pane, Yena Abdina, though Pathale Terinjurko, Madila Kutti, Vestuka, the Kale, so now and the Kutti dog when the Wangir care. இது ஏன் வாங்குனே அப்படினா ஒரே ஒரு ரீசன் தான் பொழுது போணும்ல அதனால தான் வாங்குனது एक्चुअली இது வந்து என்னன்னா breed வந்து labrador சோ labrador dog வந்து ஏன் வாங்குனே இந்த ஏன் சாய்ஸ் பண்ணே அப்படினா இது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படி சொல்றாங்க and நம்ம வந்து என்ன கத்து கொடுத்தாலும் ஈஸியா வந்து பிக்கப் பண்ணிக்கும் அப்படி சொல்றாங்க சோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் So, in this video, we will see what we are doing in this stage. We lab kutti and we will see what we are doing. இதோட நேம் நாங்க என்ன வச்சிருக்கோம் அப்படினா பைரவ் அப்படினு சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஏ இதோட நேம் பைரவ் அப்படினா एक्चुअली பைரவர் சாமியோட அந்த பாதுகாப்பு காவலனே வந்து நாய் தான் இல்லையா சோ அதனால தான் இதோட பேர் வந்து பைரவ் அப்படினு சொல்லிட்டு வச்சாச்சு இது எங்க வாங்குன குட்டி அப்படினா மதுரையில இருந்து வந்த குட்டி இங்க வந்து தேடி வந்திருக்கு சோ இது வந்து என்ன சொன்னாங்க அப்படினா இது வந்து एक्चुअली just ஒரு 38 days குட்டி தான் 38 days தாங்குது இது பிறந்து பட் 38 days மாரியே வந்து தெரியல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வந்த ஒரு 1 day லே வந்து நல்லா வந்து ஆக்டிவா என் கூட வந்து நல்லா அடாப்ட் ஆயிருச்சு ஏனா நான் மட்டும் தான் இது என் கைப்பட பார்த்தனால நல்லா என் கூடவே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு எங்கயுமே போகாது தூங்கும் போது கூட வந்துட்டு யாராவது பக்கத்துல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்குது பட் انا ரொம்ப ஆக்டிவா இருக்கு சோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு மறுநாள் காலையில 6 மணிக்கு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் இந்த குட்டி வந்து சோ அந்த டைம்ல நான் மேல கூட்டி வந்தேன் இதே மாதிரி அப்போ அது என்ன பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு குட்டி கிளிப்பிங் மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்துங்க ஓகே வா பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சிட் அண்ட் அப் மட்டும் சொல்லி கொடுத்தேன் ஸோ நல்லா பிக்கப் ஆயிடுச்சு பட் ஆனால் ஈஸியாக வந்து இதை வந்து சொல்லி கொடுக்க முடியாது நிஜமாவே ஏன்னா வந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே வேற ஒரு இடத்துலேருந்து இது இங்கே வந்திருக்கு ஸோ அது அடாப்ட் ஆகணும் இல்லையா நம்ம கூட இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து இந்த டேஸில் அதாவது இந்த 1 month குட்டியில் வந்து இது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஓகே ஆக்சுவலி பப்பீஸ் வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை வந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க ஸோ காலைல 6 மணிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா தயிர் வந்து கொடுக்கணும் ஸோ தயிருங்கும் போது பேக்கெட் தயிரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் வீட்டு தயிர் தான் கொடுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 hours ஒருக்கு வந்து அதுக்கு ஃபீட் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு 3 hours அப்படிங்கும் போது ஒரு 9 மணிக்கு நான் வந்து பெடிகிரி கொடுக்குறேன் ஸோ பெடிகிரி வந்து அடல்ட் டாக்னால் நம்ம அப்படியே கொடுத்துடலாம் இல்லையா ஸோ இது பப்பி அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து இதை ஊற வச்சு நம்ம வந்து அதை பேஸ்ட் மாதிரி வச்சு கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணக்கப்புறம் நமக்கு பப்பி எவ்வளோ சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெடிகிரி வந்து போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறி நல்லா பெருசு பெருசாக வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஜாரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ ஜாரில் வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஆக்கிக்கணும் நெக்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா லிக்விட் டைப்பில் வந்து நமக்கு வேணும் அதாவது ஒரு மில்க் எப்படி இருக்கும் பப்பி குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ கட்டியாக இருந்தால் சாப்பிடாது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போது அந்த தண்ணி பாயில் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணியை வச்சே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு லிக்விட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு பப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா சாப்பிடும் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா தயிரும் வந்து கொஞ்சோண்டி ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும் நல்லா தான் சாப்பிடும் தயிர் ஊற்றினாலும் பட் அதையே வந்து பழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா பெடிகிரி மட்டும் சாப்பிடாது சில பப்பி வந்து பட் எங்கள் பைரவ் அப்படி இல்லை
கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பெடிகிரி மட்டுமே கொடுத்து இப்போதைக்கு பழகிக்கோங்க. ஸோ நல்லா வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் அது கொஞ்சம் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும், பவுலில் இருக்கிற எல்லாத்தையும். ஸோ வாங்க கொடுக்கலாம். சிட், உட்காருங்க 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 உட்காரு உட்காரு சிட் வர என்ன சொன்னேன் நான் சிட் சொன்னேன். வெரி குட் வெரி குட் வெரி குட் சிட் 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 வெரி குட் கம். ஸோ மார்னிங் 9 மணிக்கு இது சாப்பிட்டக்கு அப்புறம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு பசிச்சது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தயிர் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு நீங்கள் தூங்கும் போது அதுக்கு பெடிகிரி கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சாலே போதும். ஸோ 4 வேளை வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க என்னென்ன வந்து இது சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு, அதாவது இது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இதை தான் வந்து கண்டினியூ பண்ணணும். பால் வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் வந்து பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் இருந்துச்சு. நாய்னாலே வந்து பேசிக்காகவே பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து பாலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி பிறந்த குட்டி வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் வரையும் வந்து அதோட அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். 1 மந்த் அண்ட் 45 டேஸ் வரைக்கும் அது அம்மா கூட மட்டும்தான் இருக்கணும். பட் இது வந்துட்டு நான் பாதியிலே வந்து கூட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 34 டேஸ் வந்து இதை நான் கூட்டு வந்துட்டேன் இங்கேயும் சரி இங்கே. ஸோ இப்போ வந்துட்டு இது அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறனால அந்த அதோட மதரோட மில்க் வந்து இதால் குடிக்க முடியாது இல்லையா. ஸோ வேறு ஒரு கவோட மில்க் வந்து இது கொடுக்கும் போது இதுக்கு என்னனாலும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து டயரியா போகலாம், இல்லை வாமிட்டிங் வரலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து மில்க்கை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படியே நீங்கள் மில்க் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரே பால் வந்து கொடுக்கணும். அதாவது ஒரே மாடு வந்து கறந்த பாலை மட்டும் தான் கொடுக்கலாம். ஒரே மாடுக்கு எங்கே போவேன், யார் எப்படி கொண்டு வராங்கன்னே தெரியாது. ஸோ அதனால எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாலை விட்டாச்சு. பட் தயிரே இல்லை, அப்படி பால் தான் கொடுக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டேன். ஸோ அவங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளாஸில் 1/2 லிட்டர் தான் வந்துட்டு, அதாவது 1/2 லிட்டர் சொல்ல முடியாது, 1/2 கிளாஸ் தான் வந்து எடுக்கணும். ஸோ 1/2 கிளாஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மில்க் எடுத்துக்கணும். மில்க் எடுத்துகிட்டு 1/4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணுமா. ஸோ 1/4 கிளாஸ் மில்க் எங்கே இருக்குது, 1/4 கிளாஸ் பால் எங்கே இருக்குது, சாரி தண்ணி எங்கே இருக்குது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இது ரொம்ப வந்து கொடுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாய்க்கு வந்து பால் வந்து இந்த ஏஜில் வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, எப்பயும் போல் பெடிகிரி தான் சாப்பிடுது, அது பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ 1.5 மந்த்ஸ் குட்டி வந்து இந்த ஏஜ்லேயே வந்து இப்போவே நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாதான் அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கூட வந்து நல்லா ஒட்டும். பட் லேப்ரேடர் அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு ஆக்டிவான டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப வந்து தீனி போட்டுக்கிட்டே இருந்தால் இந்த ரீஜியன் வந்து இதுக்கு நல்லா பெருசாகிடுது. பட் அப்படி பெருசாக வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஃபுட் போடுறோமோ அதுக்கு தக்கன இது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈவினிங் டைம்லையோ இல்லை மார்னிங் டைம்லையோ வந்து இதை கூட்டு வந்து விளாட வைக்கணும். இது சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கவே கூடாதான். அப்படி தூங்குச்சு அப்படின்னா இது உடம்பு தான் வந்து ரொம்ப கொழுப்பு போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வேற ஒன்றும் இல்லை, மேல் டாக் தான். ஸோ பிரச்சனையே இல்லை, நல்லா ரொம்ப வந்து சேட்டை செய்து. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நிறையா வந்து டாக்ஸுக்கு வந்து எப்படி மனுஷங்களுக்கு டிசீஸ் வருதோ அது மாதிரி நாய்க்கும் வந்து நிறையா டிசீஸ் வருது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வேக்சினேஷன் போடணுமா அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, போட்டுடலாம். ஏன்னா குட்டி இல்லையா. ஸோ குட்டியில் வந்து என்னனாலும் நடக்கலாம். மெயின் ரோட்டில் வேறு எங்கள் வீடு இருக்கிறதுனால நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ டிசீஸ் வரதுக்கான ரீசன் வந்து நிறையாவே இருக்கும், பாசிபிலிட்டிஸ் வந்து. ஸோ அதனால வேக்சினேஷன் போடணும்னு சொல்கிறாங்க. வேக்சினேஷன் ஓகே போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எப்போ போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது 45 டேஸ்க்கு அப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது இன்னும் வந்து 45 டேஸ் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ 45 டேஸ்க்கு அப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் வீடியோவையும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ டிவார்மிங்னா என்னடா, எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலி நாயை பற்றி. ஸோ அவங்க ஒரு அந்த அதாவது இதோட ஓனர் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது எங்கே பிறந்திருக்குமோ அங்கேருந்து வர்ற அந்த கமெண்ட்ஸை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ டிவார்மிங் பண்ணணும் அப்படிங்கும் டிவார்மிங்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ பக்கத்தில் ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கேயே இருக்கும் டிவார்மிங்க்கு. ஸோ டிவார்மிங் வந்து எப்படி பண்ணணுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக் டிப்ஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது ஆக்டிவாக இருக்க டைமில் வந்து நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் கற்றுத்தரணுமோ அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து 4
டைம்ஸ் வந்து சாப்பிடும். பெர் டேக்கு வந்து 4 times கண்டிப்பாக சாப்பிடணும். அண்ட் மில்க் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அண்ட் நல்லா வந்து தூங்கணும். மெயினாக வந்து குட்டீஸ் வந்து எப்பயுமே நம்ம பேபிஸ்னாலும் சரி, நம்ம மனுஷங்க பேபிஸே வந்து கண்டிப்பாக 1 month பேபிலாம் நல்லா தூங்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த குட்டியும் வந்து நல்லா தூங்கணும்னு நினைக்கும். ஸோ தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விளாடும் போது அது கூட வந்து நீங்களும் விளாடுங்க சேர்ந்து. அண்ட் இந்த மாதிரி பிடிச்சி வைக்காதீங்க. ஓகே, எனக்கு வந்து பாவம் பிடிச்சி வச்சா கட்டிகிட்டே இருக்கான், கீழே விட்டுருவோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் இதே குட்டியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ராஷ்மி, சைனிங் ஆஃப். ஸ்பைசி சுகர்ஸ் டாட்டா.